கர்நாடக முதல்வர் இந்திய பிரதமரை சந்தித்து மேகதாது அணை கட்டுவது சம்பந்தமாக அவரிடம் அனுமதி கோருவது கோரப்போகிறார் என்ற செய்தி கிடைத்தவுடனேயே எங்கள் தலைவர் தளபதி MKStalin அவர்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு அதனுடைய முதலமைச்சர் தான் ஒரு மிகப்பெரிய விவசாயின்னு சொல்லி தம்பட்டம் படித்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் பழனிசாமி உடனடியாக பிரதமரை சந்தித்து கர்நாடக அரசு கோருகின்ற அந்த அனுமதியை தரக்கூடாது என்று பிரதமர் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகன் அவர்கள் இது பற்றி சட்டமன்றத்திலே பேசி இது மாதிரி கர்நாடக அரசினுடைய முதல்வர் போய் பார்க்க இருக்கிறார், ஆகவே உடனடியாக தமிழ்நாடும் முதலமைச்சரை பிரதம அமைச்சரை சந்தித்து அந்த அதற்கான மேகதாது அணை கட்டுவதற்கான அனுமதி கொடுக்கக்கூடாது என்று சட்டமன்றத்திலே பேசினார். அதற்கு பிறகு 18ஆம் தேதி கர்நாடக முதலமைச்சர் பிரதமரை சந்தித்தார். சந்தித்து அக்கோரிக்கை மனுக்கள் அடித்து விட்டு சென்றிருக்கிறார். ஆனால் இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சர் பழனிசாமி அவர்கள் எந்த முயற்சியும் கொள்ளவில்லை. பிரதமரை சந்திப்பதற்கோ அல்லது கடிதம் எழுதியோ பிரதமருக்கு தகவல் அனுப்பி இதை போல அணை கட்டு மேகதாது அணையை கட்டக்கூடாது என்று எந்த வற்புறுத்தலும் செய்யவில்லை என்பதை மிக கவலையோடு உணர்ந்த எங்கள் தலைவர் தளபதி MKStalin அவர்கள் நேற்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பிரதமரை சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கிருந்து அவரே கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி எங்களுக்கு அனுப்பினார். அந்த கடிதம் இன்று காலையிலே 9:50 அளவில் பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர்கிட்டையுமே நேரடியாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்போது நாங்கள் போய் தலைவர் தளபதி அவர்களிடம் என்ன பதில் சொல்ல வேண்டும், இப்படிப்பட்ட கோரிக்கை மனு உங்களிடம் கொடுக்கப்பட்டதற்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது தமிழ்நாட்டிற்கு எந்தவித பாதகம் ஏற்படுகின்ற வரையில் நான் நிச்சயமாக எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்.